அகில நேச அனைவருக்கும் வணக்கம் இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியலுக்கு டாடா காட்டும் மகிந்தை எரிபொருளின் விலை குறித்து அமைச்சரின் அறிவிப்பு யாழில் வீடொன்றில் சிக்கிய ஆபத்தான பொருட்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக கடலில் காத்திருக்கும் கப்பல் விசேட கவனம் செலுத்துங்கள் சபாநாயருக்கு ஜனாதிபதி கடிதம் புதிய அட்டமஸ்ட் தனாபதியாக பல்லிகம தேரர் தெரிவு ஸ்ரீலங்காவிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் விடுத்துள்ள அறிவிப்பு நடுக்கடலில் சீன போர்க்கப்பர்களுக்கு ஸ்ரீலங்கா வழங்க உதவி பல ஆதாரங்கள் அதிருப்தியில் இந்தியா தவறான முடிவெடுத்த விமானப்படை வீரர் தன்னைத்தானே சுட்டு உயிரிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரின் தலைவரும் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இத்தகவலை சிங்கள இணையதளம் ஒன்று வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவினவின் மக்கள் பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடவும் திட்டமிட்டுள்ளது எனினும் இந்த தீர்மானத்திற்கு பொது தின பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அதேவேளை பசில் ராஜபக்சவும் அரசியலில் இருந்து ஒதுங்க உள்ளதாக அண்மையில் தகவல் வெளியான நிலையில் தற்போது மஹிந்த ராஜபக்சவும் ஓய்வு பெற தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை முற்பதிவு செய்யாதன் காரணமாகவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் வரிசைகள் காணப்படுவதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என எதிர்பார்த்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை பெற்றுக் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் அதேவேளை எதிர்வரும் வாரத்தில் எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பழைய முகாவில் பகுதியில் வீடொன்றினை முற்றுகையிட்ட போலீசார் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாழ் மற்றும் துப்பாக்கி ஆகியவற்றை மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆபத்தான பொருட்களை வைத்திருந்த நபரை கைது செய்துள்ளார்கள் பள்ளி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து வீடு முற்றுகையிடப்பட்டு வாழ் கட்டுத்துவக்கு என்பன மீட்கப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளதாக பள்ளி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மசக்கு எண்ணெய் கப்பல் ஒன்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக இலங்கையில் கடற்பரப்பில் நங்குரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை பெட்ரோலிய பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் அசோக் ரன்வலத் தெரிவித்துள்ளார் குறைத்த கப்பலுக்கான தாமத கட்டணமாக பெரும் தொகையை செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நம் நாட்டில் டொலர்கள் இல்லாத நிலையில் தாமத கட்டணம் செலுத்தி கப்பலை நங்குறமிட தேவையில்லை எனவும் கையிருப்பில் உள்ள டொலர்களை வீணடிக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் குறைத்த மாசுக்கு எண்ணெயின் தரத்தில் பிரச்சனை இருப்பதாகவும் இது தொடர்பாக அதிகாரிகள் முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை பிரதிப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நாட்டில் நீண்டகால முறைமை மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அமுல்படுத்துவதில் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவுக்கு ஜனாதிபதி எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் இந்த முன்மொழிவுகளின் தேசிய சபையை ஸ்தாபிக்கும் நடவடிக்கை மாத்திரமே இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி இன்று அனுப்பியுள்ள இந்த எழுத்து மூல அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் நீண்டகால முறைமை மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்ட யோசனைகளில் வங்கி விவகாரம் மற்றும் நிதி சேவைகள் தொடர்பான குழு பொருளாதார தொடர்பான குழு மற்றும் வழிகள் மற்றும் வழிமுறைகள் தொடர்பான குழு ஆகியவற்றை வங்கி விவகாரங்கள் தொடர்பில் நியமிப்பதற்கு முன்மொழியப்பட்டாலும் அவை இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கு ஐந்து இளைஞர்கள் பிரதிநிதிகளை நியமிக்கவும் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகத்தை நிறுவவும் முன்மொழியப்பட்ட போதும் அவை செயற்படுத்தவில்லை எனவும் கூறியுள்ளார் வடமத்திய மாகாணத்தின் புதிய அட்டமஸ்தானபதியாக ரூபன் வெலிசாய விகாரையின் பிரதம குறு வணக்கத்துக்குரிய பல்லிகம கேபரத் தேரரை அட்டமஸ்தான செயற்குழு நினைவித்துள்ளது அட்டமஸ்தான குழுவின் தலைவர் கலாநிதி ஜனக அனுராத புலங்குள தலைமையில் கூடிய செயற்குழுவில் ஏகமனதாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண பிரதம சபாநாயகர் அட்டமஸ்தானபதி வணக்கத்துக்குரிய கலாநிதி பல்லிகம ஸ்ரீவாசன் நாயக்க தேரர் தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதி காலமானார் இதன்படி வணக்கத்துக்குரிய பல்லிகம கேமரத்திற்கேரடி நியமனம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி நடைபெறவுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிப்பதற்காக ஸ்ரீலங்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான சட்டத்தின் ஆட்சி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்குழுவின் ஆறாவது கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகள் மற்றும் மருந்து உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சபை மற்றும் சியாதிர ஆணைக்குழுக்களை மெழு ஸ்தாபிப்பதுடன் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதையும் இலக்காக கொண்ட அரசியலமைப்பின் இருபத்தி திருத்தம் குறித்தும் ஸ்ரீலங்கா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளது இந்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது இதனை அடுத்து மிகவும் அவசியமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே அது நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குறித்தும் இங்கு விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்காவின் ஹம்பா தோட்டை துறைமுகத்தில் இருந்து சீனாவின் போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்ப ஸ்ரீலங்கா அனுமதித்தமைக்கு இந்தியா கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறு இந்தியா தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தமைக்கான பல ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது ஹம்பா துறைமுகம் சீன போர்க்கப்பர்களுக்கு இந்தியா அல்லது அமெரிக்கா தலையிடு இல்லாமல் எரிபொருள் நிரப்புவதற்கு சரியான தீர்வை வழங்குகிறது என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் ஸ்ரீலங்கா கவனத்திற்கொள்ளுமாறு இந்திய அதிகாரிகள் ஸ்ரீலங்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் கண்காணிப்பை தவிர்ப்பதற்காக சீன போர்க்கப்பல்கள் துறைமுகத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று இந்தியாவும் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியை கட்டுப்படுத்த சீனாவின் உதவி தேவைப்படுவதால் ஸ்ரீலங்கா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளமையும் இதற்கு காரணமாக அமைந்ததாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் கடமையாற்றிய விமானப்படை வீரர் ஒருவர் தற்கொலை செய்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று விமானப்படை தளத்தில் இடம்பெற்றுள்ளது தனது கடமை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விமானப்படையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அலப் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடிக்க விமானப்படை வீரர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தற்கொலைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள்